ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் சைக்கிள் ரைடர்ஸ்க்காக. ரைடர்ஸ் அதிகமான பேர் பைபாஸ் ரோட் வழியாக போயிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக போகும். அதுவும் இல்லாமல் மாசு கலந்த காற்று நம்ம சுவாசிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம டெய்லி ஒர்க் அப்புறம் வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்ட்னு சிட்டிக்கு உள்ளே தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பண்ணுற சைக்கிளிங்கே கிராமத்தில் பண்ணக்கூடாது. நம்ம கோவையில் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதி மிகவும் அழகாக பசுமையாக இருக்கும். அந்த வழியில் போனால் அருமையாக இருக்கும். வாங்க போகலாம். இது கோயம்புத்தூரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூழுவம்பட்டி பக்கத்தில் இருக்க வடிவேலாம்பாளையம் தாங்க. நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட்டை நீங்கள் இங்கே அனுபவிக்கலான்னே சொல்லலாம். இங்கே போகிற வழியில் போரூர் பச்சைப்பாளையம் அப்புறம் கோவை சிறுவாணி தண்ணி பொதுக்குழாய் இருக்குங்க. இதில் 24 மணி நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சைக்கிள் ரைடர்ஸ்க்கு தண்ணி ரொம்ப அவசியம் இல்லை. இந்த கிராமம் செம்மண் பூமின்றதுனால இங்கே வர தண்ணியும் செம்மண் மணம் கலந்துருக்கும். இந்த தண்ணி குடிக்கிறப்போ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. சிட்டியில் நம்ம கொஞ்சம் தூரம் போனாலே டயர்டாயிடுவோம். ஆனால் இங்கே போகிற வழி எல்லாம் மரம் செடி கொடின்னு இயற்கையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே அதிகமாக பூக்கள் விவசாயம் செய்யப்படுது. பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கு டயர்டும் ஆகாது. இந்த ஹாட்டான கிளைமேட் தாங்க சைக்கிள் ரைடர்ஸை டயர்ட் பண்ணி விட்டுரும். இந்த கிராமத்தில் போகிற வழி எல்லாம் மரம். அப்புறம் இந்த கிராம மக்கள்கிட்ட வழி கேட்டிங்கன்னா ஏனுங்க தெற்க போய் வடக்கு திரும்புங்க அப்படின்னு அவங்க பேசுகிற கொங்கு தமிழ்லேருந்து எல்லாமே இங்கே அழகானதாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கேட்குறப்போ 30 வயசு பின்னாடி போன மாதிரி இருக்கும். உங்ககிட்ட பேசிக்கிட்டே மலை அடிவாரம் வந்து சேர்ந்தாச்சு. இந்த மலை ரொம்ப பசுமையாக இருக்குது, அழகாகவும் இருக்குங்க. இவ்வளோ பீஸ்ஃபுல்லான பிளேஸ், நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணவும் அருமையான பிளேஸ். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிளேஸ் தெரிஞ்சுக்கணும் நான் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இயற்கை அதிசயமானது.